ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் சீக்ரெட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா, அதாவது பல்வேறு பொசிஷன்களில் நீங்கள் தாம்பத்தியம் செய்வதனால ஏற்படக்கூடிய நன்மைகள், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரே பொசிஷனில் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பாங்க, அவர்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரே பொசிஷனில் நீங்கள் தாம்பத்தியம் ரெகுலராக செய்கிறீங்கன்னா உங்களுடைய தாம்பத்தியத்தில் ஒரு சலிப்பு என்பது ஏற்பட்டுடும். அதாவது டல்லாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க தாம்பத்தியத்தில். அதனால் ஒரு சில ஆண்கள் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு பார்ட்னரோடு தாம்பத்தியம் வச்சிக்க அவர்கள் ஆசைப்படுவாங்க. இதை தவிர்க்கணும்னா நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு பொசிஷனில் தாம்பத்தியம் செய்யுங்க. மொத்தம் 580 பொசிஷன் இருக்குது. அதில் ஒரு நாளைக்கு ஒரு பொசிஷனில் தாம்பத்தியம் செஞ்சீங்கன்னா உங்களுடைய தாம்பத்தியத்தில் புது விதமான ஒரு உணர்வு என்பது ஏற்படும். இது ஒன்று. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா தாம்பத்தியத்தின் போது படபடப்பு தன்மை என்பது அதிகமாக இருக்கும். அவர்கள்லாம் தாம்பத்தியத்தில் ஈடுபட முடியாத நிலையும் ஏற்படும். அவர்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கீழே படுத்து கொண்டு பெண்கள் மேலிருந்து தாம்பத்தியம் செய்ய வைங்க. இப்படி தாம்பத்தியம் செய்ய வைப்பதனால பார்த்தீங்கன்னா பெண்களுக்கும் ஆர்வம் என்பது அதிகரிக்கும், உங்களுக்கும் சீக்கிரம் விந்தணுக்கள் வெளியேறாது. இந்த பொசிஷனில் இந்த ஒரு நன்மைகள் ஒன்று இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, கர்ப்ப காலங்களில் சாதாரண நிலையில், அதாவது வயிற்று மேலே படுத்து கொண்டு தாம்பத்தியம் செய்ய முடியாது. இவர்களெல்லாம் அதாவது பார்த்தீங்கன்னா ஒன் சைடாக, அதாவது ஒரு காலம் மேலே தூக்கி வச்சு ஒன் சைடாக தாம்பத்தியத்தை வச்சுக்கலாம். இப்படி ஒன் சைடாக தாம்பத்தியம் வைத்து கொள்ளும் பொழுது பார்த்தீங்கன்னா இன்பம் என்பது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும். இது ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை. இதனால் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எஃபெக்டும் இல்லாமல் நல்ல ஒரு சந்தோஷமான தாம்பத்தியத்தில் ஈடுபடலாம். இது ஒரு பொசிஷன். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, அதாவது ஊனமுற்றவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சாதாரண மனிதர்கள் செய்யக்கூடிய பொசிஷனை செய்ய முடியாது. அதாவது பார்த்தீங்கன்னா எலும்புகள் பிரச்சனையாக இருக்கும். இவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இரண்டு கால்களையும் கொஞ்சமாக உயர்த்தி அதுக்கு பிறகு தாம்பத்தியம் செய்யலாம். ரொம்ப உயர்த்தக்கூடாது, கொஞ்சமாக இரண்டு கால்களையும் மேல் நோக்கி உயர்த்தி நீங்கள் தாம்பத்தியம் வச்சுக்கலாம். இப்படி தாம்பத்தியம் வச்சுக்கும் பொழுது அவர்களுக்கும் இன்பகரம் என்பது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்படி பல்வேறு பொசிஷன்கள் பல்வேறு மனிதர்களுக்கு ஒரு இன்பகரமான தாம்பத்தியமாக அமையும். அதனால் இதற்கும் சரி, ஆர்வத்தை அதிகரிக்கவும் சரி, கண்டிப்பாக நீங்கள் பல்வேறு பொசிஷனை மேற்கொள்ளுங்க. பொசிஷன் என்பது முக்கியம். அதுதான் உடலுறவில் அதிக உணர்வை தருகின்றன.